हेलो स्टूडेंट्स ऐम कोदे वेलकम टू माय सेशन इनके एक्सरसाइज 1.7 ला 16 सम सॉल्व பண்ணலாம் बाय हाउ मच डस 1 बाय கீழ வந்து फ्रैक्शन கொடுத்திருக்காங்க 10 बाय 11 எக்ஸீட் அதே மாதிரி 1 बाय 10 டிவைட் பை 11 கொடுத்திருக்காங்க ஓகே சோ இந்த நம்பரை விட இந்த நம்பர் எவ்வளவு வந்து அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க சோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சப்ட்ராக்ஷன் தான் பண்ணுவோம் சோ இங்க பாருங்க இது வந்து फ्रैक्शन இருக்கதனால இந்த 10 பை 11 பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க 11 பை 10 வரும் சோ இதுல எக்ஸீட்ன்றதுனால நம்ம இங்க மைனஸ் சிம்பல் யூஸ் பண்ணிக்கிறோம் சப்ட்ராக்ஷன் தான் பண்ணப் போறோம் நெக்ஸ்ட் 1 பை 10 அது அப்படியே போடுங்க ஃபிராக்ஷன் அந்த ரேஷனல் நம்பர் இது வந்து கீழ பை 1 ன்னு அஷூம் பண்ணீங்க இன்டு ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 1 பை 11 இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க ஸ்டூடண்ட் இங்க எந்த நம்பர் என்னனால பை 1 போடுங்க ரேஷனல் நம்பர்ல யூனிஃபார்மா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 11 பை 10 ஓகே நெக்ஸ்ட் வந்து மைனஸ் இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க 1 10 ஓகே 1 டிவைட் பை 11 இன்டு 10 பண்ணீங்கன்னா 110 இப்போ எல்சிஎம் எடுங்க ரெண்டுத்தையும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 10 அண்ட் 110 க்கு சோ 10 ஆல டிவைட் ஆகும் இது 1 டைம் இது வந்து 11 டைம் 11 ஆல் டிவைட் பண்ணீங்கனா உங்களுக்கு 1 1 வரும் சோ எல்சிஎம் பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து 10 into 11 110 தான் வரும் ஓகே ஆல்ரெடி இது 110 ல தான் இருக்கு சோ இத மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 11 into 11 கீழ வந்து 110 minus 1 by 110 சோ இது 121 divided by 110 minus 1 by 110 so the subtract பண்ணீங்கனா உங்களுக்கு 120 divided by 110 so இத கேன்சல் பண்ணிடுங்க அப்ப உங்களுக்கு வந்து 12 by 11 வரும் okay so answer பாத்தீங்கனா 1 நம்பர் வந்து 10 by 11 okay students இது வந்து a by b ஃபார்ம்ல இருக்கு இது வந்து division ஞாபகம் வச்சிங்க exceed 1 by 10 with division by 11 by answer வந்து 12 by 11 இந்த ரெசிப்ரோக்கல் மட்டும் ஒரு தடவை சொல்லிறேன் ஸ்டூடண்ட்ஸ் ஞாபகம் வச்சிங்க இது வந்து a by b ஃபார்ம் சோ இது வந்து மேல இது வந்து டிவிஷன் ஆபரேஷன் அதனால தான் உங்க பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க சோ இத ஃபர்ஸ்ட் நீங்க ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க அப்ப 11 by 10 வரும் இந்த 1 க்கு கீழ நம்பர்னால பை 1 போடுங்க அடுத்து 1 by 10 அது அப்படியே வச்சிங்க இது கீழ பை 1 போடுங்க இத ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கனா உங்களுக்கு 1 by 11 வந்துரும் அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்க அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க நெக்ஸ்ட் வந்து as usual நீங்க வந்து இது எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு அது வந்து ஈக்குவேட் பண்ணுங்க 110 க்கு அதுக்கு அப்புறம் சிம்பிளை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ